range and the smallest value of a set of data are 36.8 to 13.4. ரொம்ப சிம்பிளா நானா ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுன்றது ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஸ்மாலஸ்ட் வேல்யூன்றது செகண்ட் வேல்யூ. நமக்கு ரேஞ்சுக்கு ஃபார்முலா தெரியுமா, லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூன்ற. அதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேஞ்சும் நம்மளுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல ரேஞ்ச் தான் கண்டுபிடிச்சோம், செகண்ட் சம்ல ரேஞ்சும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப லார்ஜஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. தேர்டும் ரொம்ப ஈஸியான சம், அப்படியே குவெஸ்டின் பாத்திரலாம். கால்குலேட் த ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. இது வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப போன சம்லாம் பார்த்தோம்னா நம்பர் மாதிரி கொடுத்திருந்தாங்க, அதாவது டேட்டாவா கொடுத்திருந்தாங்க. அதை வந்து இங்க டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. இன்கம், இன்கம் உடைய அளவு வந்து 400 to 450 கொடுத்துருக்காங்க. அதே போல இன்கம்னா சம்பளம, அதே போல 450 to 500, 500 to 550 இது போல நம்பர் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு பேரு இந்த சம்பளத்துல இருந்து இந்த சம்பளம் குள்ளார வாங்குறாங்க. 400 to 450 சம்பளம் வாங்குறவங்க 8 பேரு. அது போல ஒரு ஒரு டிவிஷனா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் குரூப்டு டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் பார்த்தோம்னா அன்குரூப்டு டேட்டா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரா டேட்டா, இது வந்து குரூப்டு டேட்டா. ரா டேட்டானா அன்குரூப்டு டேட்டா, அதாவது தொகுக்கப்படாத டேட்டா. இது வந்து தொகுக்கப்பட்ட டேட்டா. இதுக்கும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும், இது ரொம்ப ஈஸி. இப்போ இங்க கொடுத்துருக்காங்களே இந்த இன்கம் அளவுல எது வந்து குறைவான வேல்யூ 400, எது வந்து பெரிய வேல்யூ 650, அதை வச்சு சம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் சம்ல கொடுத்து எழுதிருக்கிறோம், ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரேஞ்சுக்கான ஃபார்முலா R = L - S. இதுல ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியும், ஸ்மாலஸ்ட் வேல்யூ தெரியும், லார்ஜஸ்ட் வேல்யூ மட்டும் தெரியாது. அதை மட்டும் ஒரே பக்கமா வச்சுக்கிறோம். இந்த S ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப R கூட -S +S ஆயிடும், =L. ஸோ நம்மளுக்கு தேவையானது எதை கண்டுபிடிக்கணுமோ அதை எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் வச்சுக்கிறோம். அதனால L = போட்டுக்கிறோம், R + S ரைட் ஹேண்ட் சைட் எழுதிக்கிறோம். ஆரோட வேல்யூ 36.8, எஸ்ஓட வேல்யூ 13.4, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 50.2. இதை ஆட் பண்ணி காமிச்சிருக்கிறேன், ஆன்சர் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 50.2. தேர்ட் சம் டேபிள் மாதிரி கொடுத்ததுக்கு நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிளான சம் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ 400 எடுத்துக்கணும், இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ 650 எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ L = 650, S = 400. மத்த எதுவுமே பார்க்க தேவையில்ல இந்த சம்ல. இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும் ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். L - S 650 - 400, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 250 தான் ஆன்சர்.